எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டுங்க. இன்னைக்குமே ஒரு சுவாரஸ்யமான ஒரு அருமையான மார்க்கெட். ஸோ எப்போ போல நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் அண்ட் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ். நிஃப்டி ஃபியூச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் நேத்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் நம்ம பேசியிருந்த விஷயம் 17,832 மேலே பாசிட்டிவ் ஓப்பனிங். பாசிட்டிவ் ஓப்பனிங் நடந்துச்சு அப்படின்னாலுமே மார்க்கெட் பெருசாக ரேலி ஆக முடியாது. 17,862 பிஎஸ் வந்து மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸோ அது முக்கியமான ஒரு பொசிஷனல் கடல் மார்க்கெட்டை பிஎஸ் அங்கே கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பேசியிருந்தோம். சப்போஸ் மார்க்கெட்டில் அந்த இடத்துல பிஎஸ்ஸை பிரேக் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் மார்க்கெட் அதிகபட்சம் 17,922 வரைக்கும் போகும் அப்படிங்கிறதையும் நேற்று போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இதுதான் நேற்று போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் பேசியிருந்தது. டவுன் சைடு வந்து 17,762 கீழே நெகட்டிவ் ஓப்பனிங் அப்படிங்கிறத பேசியிருந்தோம். ஸோ ஆப்வியஸ்லி மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பன் ஆனது வந்து 17,791 நியூட்ரல் ஓப்பனிங். நியூட்ரல் ஓப்பனிங் நடந்த உடனேயே மார்க்கெட் ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் தி டே அட்டம் பண்ணுது. ஒன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் 17,832 அது பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் 17,832 அது பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் மார்க்கெட் திரும்ப அங்கே வரவே இல்லை. 17,832 அது பேஸாக அமைச்சிக்கிச்சு. ஸோ மார்க்கெட் இமீடியட்டாக எப்பவுமே நம்ம பேசுகிற மாதிரி பேசுகிற மாதிரி 17,862 இமீடியட்டாக போயிடுச்சு. ஆனால் 17,862 பொறுத்த வரைக்கும் அது ஒரு முக்கியமான ஒரு ஹடில். அது பிரேக் பண்ணுறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அது நம்ம நிறைய தடவை பேசியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் ஃபைட் இருக்கும்னு நினைக்கிறேன். காலையில் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 11 o'clock வாக்கிலேயே அது 17,862 போயிருச்சு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி வரைக்குமே மார்க்கெட் தொடர்ந்து அதே 17,862 பிரேக் பண்ணுறதுக்கான எல்லா அட்டம்ப்டும் எடுத்துக்கிட்டு இருந்துச்சு. ஸோ ஆப்வியஸ்லி அது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஹோல்ட். கிட்டத்தட்ட மார்க்கெட் ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணிச்சதையே ஒன்ஸ் புல்ஸ் அதை பிரேக் பண்ண உடனேயே நம்ம பேசின மாதிரி இமீடியட்டாக மார்க்கெட் 17,922 போய் மார்க்கெட் அங்கேயே க்ளோஸும் ஆயிடுச்சு. 17,922 போய் மார்க்கெட் அங்கேயே க்ளோஸும் ஆயிடுச்சு. ஸோ 17,832 17,922 மார்க்கெட் கம்ப்ளீட்டாக நம்மளுடைய பொசிஷனல் வேல்யூஸ்குள்ள தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. என்ன நியூஸ் என்ன எக்ஸ்பிரி இருந்தாலும் சரி பொசிஷனல் நம்மளுடைய வேல்யூஸ் இந்த அந்த மேத்தமெட்டிக்கல் ரூல்ஸ் அண்ட் வேல்யூஸ்குள்ள தான் மார்க்கெட்டு இருந்துக்கிட்டு இருந்துச்சு. ஓகே பொசிஷனலாக ஓகே. இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடேயில் எடுத்துட்டிங்கன்னா இன்ட்ராடே பை அப்போங்கிறது 17,818 செல்பிலோங்கிறது 17,788 டார்கெட் 1858 டார்கெட் 2908 ரேலி பாயிண்ட் 922. ஸோ ஆப்வியஸ்லி மார்க்கெட் காலையில் செல்பிலோக்கு கீழே வரவே இல்லை. பைய போக்கு மேலே தான் ஸ்டேபிளைஸ் ஆச்சு. பைய போக்கு மேலே ஸ்டேபிளைஸ் ஆகி டார்கெட் 1 டன் டார்கெட் 2 டன் ரேலி பாயிண்ட் 17,922 போய் மார்க்கெட் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ இன்ட்ராடேலும் பொசிஷனல்லையும் ரெண்டுலையுமே நம்மளோட வேல்யூஸ்குள்ள மார்க்கெட் பர்ஃபெக்டாக இன்றைக்கி முடிஞ்சிருச்சு. அண்ட் ஏப்ரல் எக்ஸ்பிரியும் இன்னைக்கு முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸ்பிரல் ஏப் இந்த வேல்யூஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த 17,832 இந்த வேல்யூஸ் எல்லாம் பேச முடியும். இதெல்லாம் ஏப்ரல் மாதத்தோடைய ஃபியூச்சர்ஸோடைய வேல்யூஸ். அதோடைய டிமாண்ட் அண்ட் சப்ளை ட்ரெண்ட் ப்ரைஸ் ஆக்சன் அடிப்படையில் வச்சு நம்ம மந்த் ஸ்டார்ட் ஆகும்பொழுதே இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம கண்டுபிடிச்சி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். ஓகே மந்த் ஸ்டார்ட் ஆகும்போது இந்த வேல்யூஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ என்டையர் அந்த மந்த் ஏப்ரல் மந்தோட ஸ்டார்டிங்கில் நம்ம கால்குலேட் பண்ண அதே வேல்யூஸ் 17,632 ஆகட்டும் இல்லை 17,882 ஆகட்டும் இந்த மாதிரி எல்லா வேல்யூஸும் தான் என்டையர் ஏப்ரல் மந்த்தையே கைட் பண்ணிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் இன்னைக்கு எக்ஸ்பிரி ஆயிடும். இன்னையோட இந்த ஏப்ரல் எக்ஸ்பிரியோட அந்த வேல்யூஸும் முடிஞ்சிருது. மே எக்ஸ்பிரியை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக நம்ம கால்குலேட் பண்ணணும். மே எக்ஸ்பிரியை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ அதுக்கு போதுமான அளவுக்கு டேட்டா கலெக்ட் பண்ணிட்டு நம்ம எப்போ போல் வீக்கெண்டில் தான் அதை நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸோ நாளைக்கு ஃப்ரைடே ஃப்ரீ டே. ஸோ தொடர்ந்து 2-3 மாதமாக நம்மளோட வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு ஃப்ரீடேன்னு என்னென்னு தெரியும். ஃப்ரீடே பொறுத்த வரைக்கும் நாளைக்கு நாளத்து டே பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டில் மே மந்தோட பொசிஷன் லெவல்ஸும் நம்மளுக்கு கையில் இருக்காது. அதே நேரத்தில் ஏப்ரல் மந்தோட பொசிஷன் லெவல்ஸும் நம்ம எக்ஸ்பிரி ஆயிருக்கும். அதோட முடிஞ்சிருக்கும். ஸோ நாளைக்கு மேக்ஸிமம் இன்ட்ராடே லெவல்ஸுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்து மார்க்கெட் மூவ் ஆகும். வீக்கெண்டில் நம்ம மே மாதத்தோடைய பொசிஷனல் லெவல்ஸை நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். வீக்கெண்டில் மே மாதத்தோடைய பொசிஷனல் லெவல்ஸை நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். அப்புறம் அந்த மே மாதத்தோடைய பொசிஷனல் லெவல் என்டையர் மே சீரீஸை நம்மளுக்கு கைட் பண்ணிடும். ஓகே இப்போ இந்த எக்ஸ்பிரி முடிஞ்சிட்டதுனால நம்ம மே எக்ஸ்பிரியை வச்சு தான் க்ளோசிங்கை பேச முடியும். ஏன்னா இன்னைக்கு இந்த ஏப்ரல் எக்ஸ்பிரி முடிஞ்சிருச்சு. இனி நம்ம நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்பொழுது மே எக்ஸ்பிரியில் தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகும். ஏப்ரல் எக்ஸ்பிரி முடிச்சதுனால மே எக்ஸ்பிரியில் தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகும். அப்போ மே எக்ஸ்பிரி பயமாக வச்சு தான் நம்ம ஓப்பனிங் அண்ட் க்ளோஸ் பாசிட்டிவ் ஓப்பனிங் அண்ட் டிஸ்கஷனை நம்ம வச்சுக்க முடியும்.
ஓகே இப்போ மே ஃபியூச்சர்ஸ் இதுதான் மே ஃபியூச்சர்ஸ். ஸோ மே ஃபியூச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் மே 17,922 பிரேக் பண்ணி கிட்டத்தட்ட 17,997 மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. 17,997 அப்படிங்கிறது பக்கா ஃபிளாட் க்ளோஸ், பாசிட்டிவ் ஃபிளாட்டு நெகட்டிவ் ஃபிளாட்டு அப்படிலாம் இல்லை, பக்கா ஃபிளாட் எக்ஸாக்ட் ஃபிளாட் க்ளோஸ் 17,997 அப்படிங்கிறது பக்கா ஃபிளாட்டான க்ளோஸ் மார்க்கெட்டோட இது. ஸோ இந்த க்ளோஸை பொறுத்த வரைக்கும் 18,022 மேலே ஓப்பன் ஆனால் தான் அது பாசிட்டிவ் ஓப்பனிங். அப்படி பாசிட்டிவ் ஓப்பனிங் மார்க்கெட் பண்ணுச்சு அப்படின்னு சொன்னால் ஏப்ரல் ஃபியூச்சரோடைய ஃபர்ஸ்ட் செட்டாக புல் மார்க்கெட்டோட எண்டிங் போயிட்டு இருக்கு இல்லையா 18,072, அதை கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ அங்கே போய் அது கம்ப்ளீட் ஆகும். பாசிட்டிவ் ஓப்பனிங் மார்க்கெட் கொடுத்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் 18,072 வரைக்கும் மார்க்கெட் போகும். ஓகே, மற்றதெல்லாம் இன்ட்ராடே லெவல்ஸ் கைட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நெகட்டிவ் ஓப்பனிங் அப்படிங்கிறது 17,958 நெகட்டிவ் ஓப்பனிங் நடக்கும் பொழுது மறுபடியும் ஆப்பிள் ஃபியூச்சரோடைய பொசிஷன் லெவலான 17,922 ரீடெஸ்ட் பண்ணும். ஸோ பாசிட்டிவ் ஓப்பனிங் அண்ட் நெகட்டிவ் ஓப்பனிங் அப்படிங்கிறது ஏப் மே ஃபியூச்சர்ஸ் நாளைக்கு ஓப்பன் ஆகக்கூடிய மே ஃபியூச்சர்ஸோடைய பாசிட்டிவ் ஓப்பனிங் 18,022 மேலே, நெகட்டிவ் ஓப்பனிங் அப்படி 17,958 மேலே. நாளைக்கு மார்க்கெட் அப்படிங்கிறது மெயினாக இன்ட்ராடே லெவல்ஸை மூவ் பண்ணி தான் மையமாக வச்சு தான் நம்மளுக்கு மூவ் ஆகும். ஸோ இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து நாளைக்கு நம்ம காலையில் டிஸ்கால் எப்போ போல நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஓப்பனிங் நடக்கும் பொழுது இனிஷியலாக மார்க்கெட் 18,072 17,922 அட்டன் பண்ணும். இதுதான் நிஃப்டியோடைய இப்போத்த ஸ்டேட்டஸ். அண்ட் ஏப்ரல் ஃபியூச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடேலையும் சரி இல்லை பொசிஷனாகவும் சரி நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்கிறோம். மே ஃபியூச்சர்ஸ் நல்லபடியாக தொடங்கட்டும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். நாளைக்கு மே ஃபியூச்சர்ஸோட பொசிஷன் லெவல்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணதுக்கப்புறம் எப்பவும் போல மே ஃபியூச்சர்ஸ்லையும் நம்மளோட மேக்ஸோடைய ஆதிக்கத்தை நம்ம தொடர்ந்து நடத்தலாம். ஓகே, மே ஃபியூச்சர்ஸோடைய லெவல்ஸை நான் வீக்கெண்டில் கால்குலேட் பண்ணிட்டு நம்ம மண்டேக்கு மேலே அதை டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ எவ்ரி ஒன் கைஸ். அதே மாதிரி பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி காலையில் ஓப்பன் ஆனது 42,820 என்னங்கிறது எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். சிங்கோட என் பாயிண்ட் கரெக்டாக எக்ஸாக்டாக அங்கேயே ஓப்பன் ஆயிடுச்சு, அதுதான் அதோடைய அந்த வேல்யூடைய மதிப்பு. ஸோ பாசிட்டிவ் ஓப்பனிங் அப்படிங்கிறது 42,832 மேலே. ஸோ 42,832 மேலே மார்க்கெட் கிராஸ் ஆன உடனே இன்ட்ராடேல ரெண்டு டார்கெட்ஸ் அச்சீவ் பண்ணிச்சு, அந்த சிங்கை விட்டு வெளியே வந்துருச்சு. ஓகே, ரெண்டு பயபோக் மேலே ரெண்டு டார்கெட்ஸ் அச்சீவ் பண்ணி வெளியே வந்துருச்சு. இந்த இதுலேயுமே பேங்க் நிஃப்டிலையுமே செல்பி லோக்கில் மார்க்கெட் ஸ்டேபிளைஸ் ஆகலை, பையபோக் மேலே தான் ஸ்டேபிளைஸ் ஆச்சு. காலையில் ஃபர்ஸ்ட் டார்கெட் வரைக்கும் போச்சு, அதுக்கப்புறம் மார்க்கெட் செல்பி லோக்கு கீழே போகவே இல்லை, செல்பி லோக்கு கீழே ஸ்டேபிளைஸ் ஆகவே இல்லை, அதே ரேஞ்சஸ்லேயே தான் ரொம்ப நேரம் சொல்லிட்டு இருந்துச்சு. அப்புறம் ரெண்டு டார்கெட்ஸையும் அச்சீவும் பண்ணிருச்சு. ஸோ இன்ட்ராடே லெவல்ஸை பொறுத்த வரைக்கும் பொசிஷன் லெவல்ஸை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டியும் நம்மளோட ரேஞ்சுக்குள்ள தான் எடுத்துக்கிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி பேங்க் நிஃப்டியிலையும் மே எக்ஸ்பிரி முடிச்சு போச்சு, புது ஸ்விங் புது ஸ்விங் சிங்கர் ஸ்டார்ட் ஆகுது, எது எதெல்லாம் ஸ்விங்ஸாக இருக்குங்கிறத நம்ம மே மந்தோடைய பொசிஷன் லெவல்ஸ் கால்குலேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நாளைக்கு பேங்க் நிஃப்டிலையும் ஃப்ரீ டே தான், பட் பாசிட்டிவ் ஓப்பனிங் அப்படிங்கிறது 43,038 மேலே, நெகட்டிவ் ஓப்பனிங் அப்படிங்கிறது 42,962 கீழே. நாளைக்கு ஃப்ரீ டே அப்படிங்கிற பட்சத்தில் பொசிஷனாலாம் நம்ம பேசணும்னா பழைய ஸ்விங்கோடைய வேல்யூஸை அட்டாக் பண்ணும். 43,232 மேலே கீழே 42,820 அட்டாக் பண்ணும். பாசிட்டிவ் ஓப்பனிங் நடக்கிற பட்சத்தில் 43,232 பிரேக் பண்ண ட்ரை பண்ணும். நெகட்டிவ் ஓப்பனிங் நடக்கிற பட்சத்தில் 42,820 பிரேக் பண்ணி கீழே வர ட்ரை பண்ணும். எப்பவும் போல நாளைக்கு நம்ம டிஸ்கால் இன்ட்ராடே லெவல்ஸில் நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம். நாளைக்கு ஃப்ரீ டே அதை எப்போவுமே ஞாபகத்துக்குங்க. அதாவது ஏப்ரல் மந்தோட ஃபியூச்சர்ஸ் முடிச்சுட்டதுனால ஏப்ரல் மந்தோட ஃபியூச்சர்ஸ் அடிப்படையாக வச்சு நம்ம கால்குலேட் பண்ண லெவல்ஸும் 100% நாளைக்கு மார்க்கெட்டில் ஆதிக்கம் செலுத்தாது. அதே நேரத்தில் மே மாதத்தோட ஃபியூச்சர் லெவல்ஸை நம்ம வீக்கெண்டில் தான் கால்குலேட் பண்ணுவோம், அதனால் நாளைக்கு மே மாதத்தோட ஃபியூச்சர் லெவல்ஸும் நம்ம கையில் இருக்காது. ஸோ இன்ட்ராடே லெவல்ஸ் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம பண்ணுவோம். ஸோ இன்ட்ராடே லெவல்ஸ் ஃபுல்லாக மார்க்கெட்டை நாளைக்கு கைட் பண்ணிக்கும். அதை தாண்டி பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் தி டேஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். மற்றதை நம்ம நாளைக்கு ஈவினிங் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். காலையில் டிஸ்கார்ட் சேனல்ஸ் இன்ட்ராடே லெவல்ஸோடு உங்களுக்கு எல்லாத்தையும் நம்ம ஹிட் பண்ணுறோம். தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன்.